ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜு கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லாஸ்ட் வீடியோல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம வந்து இந்த பாஸ்ட்டுக்கு வந்திருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி இந்த ஜூக்கு பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம். பட் ஆனா கண்டுபிடிக்க முடியல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. சோ அந்த ஒரு நாளுக்குள்ள நம்ம மிஸ் பண்ண அந்த அறிவக உயிரினை எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்மளோட ஜூக்கு கொண்டுட்டு வரணும். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடை கடை நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வழியா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இடத்த மறுபடியும் அகெயின் ஒரு வாட்டி சுத்தி பார்த்துட்டு ஏதாச்சும் மாடர்ன் கிரியேச்சர் கிடைச்சிச்சுன்னா உடனே அதை டேம் பண்ணிட்டு நம்மளோட ஜூக்கு கொண்டுட்டு வரணும். ஓகே, அந்த வழியை நம்ம கடை கடை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. ஓகே, நம்ம கிளம்பிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுல கோழி எக்கச்சக்கமான முட்டையை போட்டு தள்ளு தள்ளும் தள்ளினு இருக்காங்க. அங்கங்க முட்டை போடுறாங்க, குறிப்பா இந்த ஒரு கார்னர்ல தான் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ரெண்டு கோழி தானே பிடிச்சிட்டு வந்தோம். எத்தனை கோழி இருக்கு பாருங்க, இதுக்குள்ள ஃபுல்லா கிரீன் கலர், அங்கங்க தெரியும் அவ்வளவு கோழி. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆடும் குட்டி போட்டிருக்கு கைஸ். உள்ள போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆடும் நிறைய ஆடு வந்துருச்சு. இப்ப ஆல்ரெடி ஆடு ஒரு சில ஆடு வந்து பிரெக்னெண்டா இருக்க மாதிரி இருக்கு. சோ நம்ம இந்த இது முடிச்சுட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஆடும் குட்டி போட்டிருக்கோம். இருங்க. ஓகே, இது குட்டி ஆடு தான், கிளைம் ஆகாத ஆடு. நைஸ். வேற ஏதாச்சும் இதே மாதிரி நின்று இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே, இந்த இடத்தோட்டு கிளம்பிடலாம். வழி எங்க இருக்கு? இங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து யானைக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு ஒரு பெரிய கேஜியை போட்டு எடுத்து வச்சிட்டேங்க. ஓகேங்களா? அந்த யானை இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகச்சி எதுவும் வந்து போட்டேன். இப்போ இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த நான் ரொம்ப சின்னதாகவே கட்டிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரீச்சர்ஸும் அவ்வளோ உள்ளே விட முடியாது. ஒருவேளை நம்ம இன்றைக்கி பாம்பு பிடிச்சோம் அப்படின்னா பாம்பு தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாங்க. ஓகேங்களா? இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஸோ இந்த இடத்துல அந்த க்ரீன் ஹவுஸ் வால் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே ஒரு கேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய எம்டி கேஜஸ் எல்லாம் வந்து நான் கட்டி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வீடியோவில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஆஃப்லைன்ல நான் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேஜி பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேஜி, இங்க ஒரு கேஜி, அதுல க்ளோஸ்டு டோர் கேஜி. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா எம்டி தான். இது ஒண்ணு இருக்கு, அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு. பரவாயில்லையே, 4 மேலே கட்டி வச்சு. எத்தனை கட்டி வச்சுன்னு எனக்கே தெரியல, நான் பாட்டு கட்டி வச்சுன்னே இருந்திருக்கும் போல. ஓகே, அப்புறம் உல்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்று போட்டிருக்குங்க. சரிங்க, உல்ஃப் கேஜ் எந்த இடத்துல வச்சேன்? உல்ஃப் கேஜ் இங்கே இருக்கு. ஏய், அது வேற மேட்டிங் வேற ஆகுதா? இங்கே பாருங்க, நம்ம ரெண்டு உல்ஃபு தானே பிடிச்சோம், மூணாவது உல்ஃபு. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே நிறைய கிரேஜஸ் உள்ள வந்து குட்டியாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சைடு ஏதோ ஒன்று இருக்குது. கோழி, ஓகே, கோழி கோழி வேணாம். ஆல்ரெடி ஊறப்பட்ட கோழி நம்மக்கிட்ட இருக்குது. வேறு ஏதாச்சும் இருக்கா இங்கே? இது ஒரு யானை இருக்குது கைஸ், சூப்பரு. அதுதான், ஏ, ரெண்டு யானை. ஓகே, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் யானை தான். ரெண்டுத்தையும் போட்டு தள்ளுறோம். என்னடா இவன் அடித்தோடனே இவன் வந்துடுறான். ஓ, உள்ள விழு. ஓகே, இந்த என்ன டைம் ஆகட்டும். ஓகே, சரி, நீ உள்ளே வந்தவொடனே சரியான வேட்டை. ரெண்டு இடத்துல ரெண்டு யானை கிடச்சிடுச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் சிங்க பாருங்க, புலி லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்ட். ஸ்னோ லெப்பர்டுன்னா இந்த இடத்துல பண்ணுது. ஓகே, இனிமே நம்மளுக்கு அது வேணும். திக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். எங்க ஸ்னோ லெப்பர்ட்? ஏய், எங்கேயா போச்சு அதுக்குள்ள? இங்கே தான் சுத்திக்கிட்டு இருந்தது. ஆ, தோர்க்கு. ஸ்னோ லெப்பர்ட போட்டுருவோம், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஸ்னோ லெப்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலா? ஓகே, ஆறு கிபிள் கேக்குது கைஸ். சனியாயத்துக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்னோவல் இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேல இருக்கு, அதனால இந்த ஸ்னோவல் நம்மளுக்கு தேவைப்படாது.
பில் கொடுத்து தான் டைம் பண்ணேன், அதுக்கே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் குறையுதுன்னு தான் தெரியல. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ லெப்பர்டும் ஒன்று இருக்குது. அகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேடிக்கிட்டே போகலாம். எப்படி இந்த இடத்துல பாம்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாம்பு தாங்க கைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பான விஷயம், மற்றபடி எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அப்படியே அந்த ஸ்வாம்பில் தேடிக்கினே போவோம், ஏதாச்சும் இருக்கும். ஸ்னோ லெப்பர்டு இப்போ நம்ம மேலே பிடிச்சோமா ஃபீமேலில் பிடிச்சோமா? ஓகே மேலில் தான், நம்ம இன்றைக்கி பிடிச்சது எல்லாமே மேல் தான். ஒரு யானையை ஒன்று ஃபீமேலில் பிடிக்கணும். இதுக்கு முன்னாடி பிடிச்ச யானை வந்து மேலே யானையா ஃபீமேல் யானையான்னு சரியாக தெரியல எனக்கு. கேஸ் இங்கே ஒரு கேமல் இருக்குது கிஸ், ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த கேமலை வந்து தட்டி தீட்டு போய்டும். ஏ அங்கே ஒன்று இருக்குது, அங்கே பாருங்க லைன் போடு, சிங்கம் இருக்குது, ஃபீமேல் லைன் இருக்குது. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபீமேல் லைனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கேமல் கிட்டே வரும். சரி இந்த கேமல் எத்தனை லெவலு? 100 மூணு கிபில் கொடுக்கணுமா? ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போகும் போலயே. ஓகே நம்ம கன் எடுத்துப்போம், சிங்கத்தை வேட்டையாட போகிறோம். பார்த்துருச்சு கேஸ் அப்படி எப்படி வருது பாருங்களேன். பார்த்துட்டு இன்னும் இல்லை இல்லை பார்க்கல பார்க்கல, அவ்வளோதான் வேட்டையை என்ன பார்த்துருச்சுன்னு நினச்சேன் ஆனால் பார்க்கல. சூப்பர். நெக்ஸ்ட்டு ஒரு மேல் லைனை எங்கேயாச்சும் உசார் பண்ணணும். ஏய் என்னடா இது, திடீர் மேலே போயிடுச்சு, மேஜிக்கெல்லாம் பண்ணுது இந்த சிங்கம், என்ன பண்ணுறான்? ஓகே உள்ளத்துக்கு போட்டுக்கலாம். ஓகே போட்டக்கும் இருங்க, இது எங்கேயும் ஓடாத மாதிரி இது மேலே ஒரு இது அடிச்சிடும். ஓகே இப்போ கிபில் கொடுத்து இவனை டைம் பண்ணணும். எங்கேயா இருக்கு சாப்பிடு. ஏய் பரவாயில்ல, ஒன்று கொடுத்தாலே கிட்டத்தட்ட 75%, ரெண்டு கொடுத்தா கிட்டத்தட்ட 90%ல வந்து நிற்பான் பாருங்களேன். வீணா போனவங்க சிவலாம். ஓகே டிமேட் ஒட்டகம் உள்ளபடியா? ஆமாம் நம்ம ஜூவில் இன்னொன்று இருக்குல்ல, அது மேலே ஃபீமேலான்னு தெரியலையே, ரெண்டுமே மேலே பிடிச்சி வந்து போட்டோன்னா வேஸ்ட்டு தான். அகெயின் நம்ம இதுமாரி தேடிக்கிட்டே போவோம் கைஸ். மவுண்டெயின் கோட் ஆல்ரெடி நிறைய இருக்குது, ஆனால் நீங்கள் வேணாம், நீ இதே இடத்துல கடை இங்கே சிங்கு பாருங்க. எங்கடா அது, இங்கே எங்கேயோ காட்டாத மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க நம்ம இருக்கிற இடத்து பக்கத்துலேயே ஒரு லெப்பர்டு ஒன்று இருக்குது, ஃபீமேல் லெப்பர்டு போடு, கண்டிப்பாக நம்ம இதை பிடிச்சி தான் ஆகணும். ஐயோ ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணி வரணும் போலயே. அப்போது இருங்க இங்கேருந்து அடிப்போம் அதை. ஓகே தண்ணியில் எந்த பிரச்சனையும் நம்மக்கிட்ட வரக்கூடாது, எதுவும் இல்லை. சூப்பர், ஒரு ஃபீமேல் லெப்பர்டு கிட்ட வந்தாச்சு. அஞ்சு கிபில் வேணுமா? 4 வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே லெப்பர்டு வேலை முடிஞ்சிடுச்சு. லெப்பர்டு சூப்பராக இருக்குல்ல. ஓகே மறுபடியும் அந்த சைடு போனோம். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது, இது என்ன இது, ஷேடோ கேட்டா? ஷேடோ கேட்னா இதில் புளியோ வெள்ளைப்புளி. சூப்பர் கைஸ், லெப்பர்டு மாதிரியே இருக்குது வெள்ளைப்புளியும். ஷேடோ கேட் வாங்கிக்கோ. ஓகே ஓ இது வெள்ளைப்புலி கூட சொல்ல முடியாது, கருப்புல வெள்ளை கோடு போட்ட ஒரு புலி. ஆக்சுவலி இது எத்தனை கேட்குது? ரோடு நிக்கு பில் 4. ஓகே இன்னைக்கு எல்லாமே பிடிக்கிறதுலாம் தரமாக தான் பிடிச்சிட்ருக்கோம். ஓகே கிஸ் வா செம்மையாக இருக்கு கிஸ். இதேமாரி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடணும். இந்த இடத்துல எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் அந்த பக்கமே போயிருக்கணும். சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம், எண்டிங் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிடுவோம். இங்க பாருங்க அந்த எக்ஸாட்டிக் பேர்டு மேல் வெர்ஷன், எக்ஸாட்டிக் பேர்ட் மேல் வெர்ஷன் ரேர் ஃப்ளவர் இருக்கு. ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சது மேல் வெர்ஷன்னு தெரியாது. சரி பரவாயில்ல இருங்க, பிடிச்சி வச்சுப்போம். ஓகே முடிஞ்சு போச்சு, இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு தான் பார்க்குறேன், அதையும் விட்டுட்டு வரணும். நம்ம வீட்டில் இருக்கிறதும் மேல் வெர்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஏதாச்சும் ஃபீமேல் வெர்ஷன் கிடச்சிச்சின்னா ஓகே.
இந்த இடத்துல வேற ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அகைன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே போச்சுரா, கேமிட்டே மாட்டிக்கிட்டேன். இதுவும் பாத்தீங்கன்னா மேல் தான் கைஸ். ஓகே, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை அப்போ நல்லா அழகாக இருக்கு கைஸ். ஓகே, நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு, ஒரு வழியாக நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. வேற ஏதாச்சும் இங்கே இருக்கிறதா? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே நம்ம ஓடியே இந்த இடத்துல அப்படியே இதை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஓ, இங்கே பாருங்க, ஏனே ஃபீமேல் ஃபீமேல். ஓகே கைஸ், ஃபீமேல் எனக்கு கிடச்சிச்சு கைஸ். நெத்தி பொட்டிலே போட்டோம் பாருங்க. ஓகே, நம்மளுக்கு தேவை இதுதான். ஆக்சுவலி கிபில் வேற இல்லை கைஸ், என்ன பண்ணதுன்னு தெரியல. ஸோ இந்த ஃபீமேல் யானை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு கிளம்பிடலாம். அது வேணாம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய மேல் யானை இருக்கு. இது மயங்கியே கிடக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு கிபில் இது உடம்புல இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு ஃபீமேல் யானையும் பிடிச்சி வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு தேட ஆரம்பிப்போம். கரைக்கு வெளியே தெரியாச்சு, இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு தேடுவோம். கண்டிப்பாக காட்டுக்குள்ளே ஏதாச்சும் நல்லதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த காடுனா வெட்ட வெளிச்சமாக இருக்குது, காட்டுக்குள்ளே போகலான்னு நினச்சேன். இது எந்த இடம் இது? ஓ மை காட், இந்த இடமா? கைஸ் அந்த இடத்துல ஒரு எக்ஸாட்டிக் பேர்டு இருக்குது. ஓகே, மேலா ஃபீமேலா? ஓ ஃபீமேல் கைஸ், சூப்பரு. ஆறு ரேர் ஃப்ளவரா? ரேர் ஃப்ளவர் எவ்வளோ இருக்குது? எட்டு இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் ஹை லெவலில் அடங்க, மறுபடியும் அது மேலே போய் நிற்கிது கைஸ். இது மேலே தான் ஏற நிற்க முடியல நம்மளால். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக நின்று ஆட்டடி. மறுபடியும் எங்கேயாச்சும் நல்ல இடத்துல போய் உட்காருது, அதை மட்டும் பண்ணாது. ஓகே, டைம் ஆயிடுச்சு. சூப்பர் கைஸ், எங்கேயா போணுச்சு அது? அந்த இருக்கு எவ்வளோ நேரம் சைடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு, அதனால் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். மேபி ஏதாச்சும் வித்தியாசமாக எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். சொல்லி வாய முடியல. இந்த இடத்துல ஒரு பள்ளி ஒன்று இருக்குது கிஸ், சிக்கன் எக்கு நாலு. ஓகே, அண்ட் பதினெண்டு என்கிட்ட சிக்கன் எக்கு நிறையவே இருக்குது. வாங்க வாங்க வாங்க, பள்ளி பிடிக்கலாம். ஓகே சூப்பர் கிஸ், க்ளோவ் டைல அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி பள்ளியாக மாற்றிட்டானுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயந்தான், பார்த்துக்கலாம். செகண்ட் ஃபுட்டு கேள்றா? ஓகே, கொஞ்சம் வேகமாகவே டைம் ஆகுது கைஸ், ஃபுட்டு ஸ்பீடாக குறையுது. ஓகே நைஸ், டைம் ஆகு, அவ்வளோதாங்க கைஸ், டைம் ஆயிடுச்சு. ஓகேடா, பள்ளி உள்ளே ஓடியா? பள்ளிக்கு கேஜி தான் சரியாக கட்டல நான். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் இங்கே பாருங்க கைஸ், முயல். பட் ஆனால் கேரட் என்கிட்ட இல்லையாடா. பேசிவ் டைமிங், ஆ கேரட் இருக்குடா. சிச்சோ, இதெல்லாம் நான் எப்போ எடுத்து இருக்கா எடுத்துகிட்டு வந்தேனே தெரில. கொடுத்து வைப்போம் மூணு கேரட்டு. குட்டி குட்டியாக இருக்குது இந்த முயல்லாம், நான் எப்படி எந்த கேஜில் எட்டுன்னு வந்து விட்றதுனே தெரில, இவ்வளோ குட்டியாக இருக்குது. செகண்டு செகண்டு செகண்ட் ஃபுட் கேட்குறியாடா? கேட்குறியா? இன்னும் பசிக்கலையா? அடா செகண்ட் ஃபுட்டு இன்னும்மாடா பசிக்கல. ஃபுட்டு உனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இன்னும் பசிக்கலன்னு காட்டுது. எங்கேயோ ஓடுறாங்க சிவன், ஓடுறக்கூடாது, குச்சி வச்சுக்கலாம். நீ எங்கேயும் என்னை விட்டு போகக்கூடாது, சேஃபான பகுதியிலே இரு. இங்கே பாருங்க மாடு, இருங்க 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 இருங்க, ஃபஸ்ட்டு இந்த முயல் கதையை முடிச்சுட்டு வரணும். அது பேசிவ் தானே மாடு? பேசிவா? இதுவும் பேசிவ் தான். ஓகே, இஸ் ரெடி டு ஈட் கேட்குது, அவ்வளோதான். சூப்பர் டேமேஜ் மேல் இரா 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 ஓடாரா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீமேல். ஓகே, கொடுத்தவொடனே டேமா ஆயிடும்னு நினைக்கிறேன். டேமே பார்த்தீங்கன்னா மேலும் பிடிக்கணுங்க. சூப்பர், இந்த இடம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாறுமாறாக எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. பாம்பு இருக்கு, பாம்புக்கு இருங்க வரேன். பேசாம பாம்புக்கு இந்த மாதிரி எதாவது கொடுக்க முடியுமா? வீடு கேட்குதா இல்லை முட்டையை கீழே போட்டு தான் பிடிக்கணுமா?
இது என்ன பண்றதுனே தெரியல. பாம்பு, ஓகே சரிடா பாம்பு. ஓகே இப்போ சாப்பிடாதாம்மா. ஐ திங்க் முட்டையை கீழே போட்டு அதுக்கப்புறமேட்டு பிடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம். பாம்பு இப்படியே இழுத்துட்டு போகிறது. பாம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வீட்டு பக்கம் அந்த ஸ்வாம்ப் ஏரியாலே நிறைய கிடக்கும், அதனால் அதை அப்படியே விட்டு போயிடலாம். இங்கே சிங்க பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. கன்னை லோட் பண்ணிப்போம். ஐ திங்க் அது லெப்பர்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ கேட்டான்னு தெரில. ஷேடோ கேட்டா நம்மளுக்கு அது வேணும். ஷேடோ கேட் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். ஓகே ஷேடோ கேட்ல நிறைய ஃபீமேல் சுற்றிட்டு இருக்கு. ஓகேடா டகால் டகால் டைம் ஆகும் பார்ப்போம். ஓகே ஷேடோ கேட் வேற லெவல் தான். சரி நம்ம இப்படியே காட்டுக்குள்ளே போகலாம். இது என்ன இடம்டா? இது ஏதோ வழி மாதிரி போயின்னே இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் கூட இதில் இருக்கு. இது என்ன இடம் இது? சரி ஓகே போவோம். இது எதோ கேவ் லிங்கா? கேவா இது? கேவ் மாதிரி கூட தெரில. ஓகே 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 இந்த இடமா? ஓகே இங்க பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேர்டு ஒன்று பறக்குது. ஆனால் அஞ்சு மேலாம். ஹே இங்க பாருங்க, இந்த இடத்துல ஏதோ பில்டிங் ஒன்று இருக்கு. ஓ மை காட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஜூ கீப்பருக்கு என்ன ஆச்சுன்ட்டு எனக்கு இப்போ புரியுது கைஸ். இங்கே பாருங்க, பாசாரஸ்லாம் டெத் ஆகி கிடக்கு. அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஜூ கீப்பருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நம்ம எப்படி இப்போ கிரீச்சர்ஸ்லாம் வந்து டேம் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வந்து அவரும் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருப்பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செகண்ட் கேம்ப்பும் போட்டு தங்கியிருக்கலாம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு க்ரீச்சர் வந்து அட்டாக் பண்ணி அவர் இறந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஆக்சுவலி பாருங்கள், இந்த வீடுலாம் உடஞ்சி போய் கிடக்கு பாருங்கள். அவர் வந்தது பர்ஃபெக்டாக செட்டப் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். வீடு எல்லாமே உடஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னோடய தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஏதோ க்ரீச்சர்ஸ்லாம் டேம் பண்ணுறதுக்கு. கேம்ப் மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணியிருக்கலாம். பட் கேம்ப் செட் பண்ணி திடீர்னு இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு க்ரீச்சர் வந்து அவர் அட்டாக் பண்ணி அவர் இறந்து போயிருக்கலாம். ஓகேவா? அந்த க்ரீச்சர் வந்து அவரே சாப்பிட்ருக்க மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்னலும் கிடைக்கல. ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜூ கீப்பருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தெரிய வந்துருச்சு. அவர் இறந்து போயிட்டார். ஓகே ஸோ அவர் இறந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அவருக்கு மரியாதை செலுத்திடுவோம். ஓகேஸ் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிப் ரெஸ்ட் இன் பீஸ். ஓகேஸ் ஆ கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பில்டராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். ரைட் ஓகேஸ் நம்ம கிளம்பிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில க்ரீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதையும் பிடிச்சிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதில் ஒன்று இந்த குதிரை. நைஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குதிரை இருக்குது. மேபி அவர் இந்த குதிரையை பிடிக்கத்தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். வந்து தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. குதிரை மிரண்டு ஓடுதே. ஏ மேலே ஒன்று ஒன்று இருக்குது. ஓகே இந்த குதிரையை இப்போ பிடிக்க முடியாது, ஏன்னா அது மிரண்டுட்டு இருக்கு. ஸோ மேலே ஒன்று இருக்குது, வேணால் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே அசையாம நல்றாடே செல்லா குட்டி. இல்ல சூப்பர் கேஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த ஈகோ ஸ்டேம் பண்ற மாதிரி தான். பரவாயில்ல கேஸ், குதிரை என்னோட வெயிட்டை தூக்குது. ஓகே வெயிட் இது காட்டல, நம்ம டேம் ஆகிட்ட பிறகு வெயிட் காட்டும்னு நினைக்கிறேன். ஏன்டா ஓட மாட்டேங்கிறேன். அவ்வளோதாங்க கேஸ், குதிரையை பிடிச்சாச்சு. ஓகே ஒரு மேல் குதிரை. ஓ நைஸு. அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் குதிரை இருக்குது. ஓகே இப்போ நான் இந்த இடத்துல ஓடிச்சு பார்த்தீங்களா, அந்த ஓடினது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அமைதியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல ஒரே பனிமூட்டமாக இருக்குதே. பொச்சு 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 பாத்திரக்கூடாது, பம்பிக்கினே போகும். நிற்கிதா பாருங்களேன், பாட்டுன்னு ஓடினே இருக்குது. அவ்வளோதாங்க.
இது எத்தனை, எட்டு எட்டு கொடுக்கணுமா? சரியா போச்சு. எவ்வளோ நேரம் இது பின்னாடியே சுற்றிட்டு கிடக்க போகிறேன்னு தெரில. வந்து கடிச்சிச்சுன்னா டைமிங் ஃபுல்லாக போயிடும். ஏ முட்டிக்காதரா முட்டிக்காதரா, வேற எங்கேயாச்சும் ஓடுறா. அவ்வளோதாங்க, ஸ்டேம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஓகே குதிரை போதும். ஸோ மேல் ஃபீமேல் பிடிச்சிட்டேன். இந்த இடத்த விட்டு போயிடலாங்க. இந்த இடத்துல எந்தவோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல கஸ் லைன் லைனு ஓடு மேல் லைனு. ஓகே ஆல்ரெடி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லைன் இருந்துச்சு. இதையும் பிடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த வாங்கு முடிஞ்சு போச்சு. என்னடா இந்த இடத்துல தனியாக சுற்றிட்டு இருக்க. சரி என்ன கேபிள் கேட்குது? தேமானவனே இதை தட்டி தூக்கிடணும், இல்லைனா எல்லா கேபிளும் காலி பண்ணிடும். அவ்வளோதாங்க. ஓகே நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிரியேச்சரும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி இருந்த ஜூக்கு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் நம்மளோட ஜூக்கே போயிடலாம். ஓகேவா? என்னது இது? ஓகே உருப்படாதது. ஆக்சுவலி இங்கே வருங்க, நம்ம எங்கே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தோமா, நம்ம ஜூக்கு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே வேலை முடிஞ்சது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு கிரியேச்சர் மட்டும் தாங்க நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்கு. மற்றபடி எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. ஸோ இதை மட்டும் அந்த ரெண்டு கிரியேச்சர் மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து யானை ஏத்திக்கு உள்ளே விட்ருவோம். ஓகே இப்போக்கு நம்மக்கிட்ட ஒரு நாலு யானை இருக்குது போதும். ஓகே மலாடு இது எதாவது குட்டி போட்டு வச்சிருக்கா? எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கோழி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிருச்சு கேசிங்க. வேற எதாவது இங்கே எதாவது இருக்கா? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே இந்த கேஸில் நம்ம என்ன தவிர்றது? ஆஸ்லே இது வேற கேட்டகரி, இது வேற கேட்டகரின்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி புஷ்னு வந்துருக்குறேன். ஐயோ சரி ஓகே, எனிவே அதுக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கணும் கைஸ். ஏதாவது ரெண்டு ரெண்டு குதிரை அவ்வளோதான். அப்புறம் கேமல். அசமாக போச்சு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான் கைஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போது ஒரு ஃபீமேல் கேமலை பிடிக்கணும். சரி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேமலை பிடிச்சிட்டு வந்துடும். ஃப்ரம் எக்ஸாட்டிக் பேர்ட் திங். இதுக்கு இவ்வளோ பெரிய கேஜ் நான் எதுக்கு வச்சுருந்தான் தெரில. எக்ஸாட்டிக் பேர்டு மேல் ஃபீமேல் ரெண்டு பிடிச்சிட்டு வந்துருக்குண்ணா. ஓகே எக்ஸாட்டிக் பேர்டும் வேலை முடிஞ்சது. பிடிச்சிட்டு வந்ததுக்கு உள்ளே போட்டாச்சு. அது அதுக்கப்புறம் பார்த்துக்கும். இந்த ஏரியாவில் என்ன தவிர்றது? லெப்பாடு விட்டுடலாமா இல்லை லைன்? கூடிய விரைவில் ஒரு சிங்கக்குட்டியை நம்ம கேஜில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைன் எட்டு வந்து போட்டு விட்டேன். இந்த கேஜுக்குள்ளே என்னத்த போடுறது? ஆக்சுவலி இதில் தான் நான் பாம்பு போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வேற என்ன இதுக்குள்ளே, வேற என்ன அனிமல் நம்மக்கிட்ட இருக்குது? ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் படத்துக்குள்ளே போட்டுடலாம். ஓகே ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் படத்துக்குள்ளே போட்டு விட்டேன். ஏன் எதுவுமே நவுரில்? ஷேடோ கேட்டு. ஏய் ஸ்னோ லெப்பர்டு இங்கே ஒன்று இருக்கா? அது உள்ளே போயிட்டு போட்டு வந்துடுறேன். இதுக்குள்ளே பார்த்துக்கணும், ஏதாச்சும் ஒரே கிரேச்சர் ரெண்டு மூணு அப்படியே கிடக்குதான்னு தெரில. ஓகே ஷேடோ கேட்டோம், மேல் ஃபீமேல் பிடிச்சிட்டோம் டம்பிளா. ஓகே ஆக்சுவலி நான் இதுக்குள்ளே பாம்பு விடலாம் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்குள்ளே என்னத்த விடுறதுன்னே தெரில. பாம்பு தான் இதுக்குள்ளே ஆனால் விடுவேன்.
இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இந்த பள்ளி தூக்கி உள்ள போட்டு வச்சிடறோம். பாம்பு பள்ளி எல்லாம் ஒரே இடத்துல கிடக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ புலி மட்டும் உள்ள உடுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணுங்க. வேற ஏதாச்சும் எம்டி கேஜ் எதா இருக்கா? எம்டி கேஜ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுல எல்லாத்துலேயும் போட்டு விட்டேன். இது மட்டும் தான் இப்போதைக்கு எம்டி கேஜ். இது ஒன்று ஒன்று இருக்கு. இதில் வேணாம், இதில் எப்படியும் புளி வெளியே வந்துடும். தசம இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேஜ் கட்டிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புளியை ஒருத்திக்கு உள்ளே விட்டுலாங்க. ஓகே, இந்த கேஜ் போதும்னு நினைக்கிறேன். அந்த புளி வெளியே வராது. மேபிள் வாண்டரிங் ஐயோ, புளி வேந்து வெளியே வெளியே போயிடும் போலியே. இதுக்கு மேலே அப்போ இன்னொன்று ஒன்று வச்சு ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுக்கும் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அது ரெடி பண்ணிட்டுனா கரெக்டாக இருக்கும். ஏய் மில்கா, ஏய் பால் கறக்கலாம் போல காய்ஸ். இருங்க கவு. ஓ இங்கே பாருங்க, மாட்டுப்பால். நான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஓகே எஸ், கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாட்டுப்பால் குடிச்சோன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடறோம். கடைசியாக நம்ம முயல் ஒன்று பிடிச்சோம்ல. ஓகே, முயலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் உசார் பண்ணோம். என்ன அது ஆடு இந்த சைடு நிற்கிது. ஓகே எஸ், ஸோ இப்போ நம்ம பிடிச்சிட்டு வந்து இந்த முயலையும் தீனு வந்து போட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம ஓகே அவ்வளோதான், முயலையும் போட்டாச்சு இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா முயல் தான் இருக்கணும்ட்டு இருந்துருக்கு போல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உல்ஃப் விட்டோம், அப்புறம் கேமல் விட்டோம். ஸோ எதுவுமே இந்த இடத்துல செட் ஆகலை. கடைசியில் இதுக்கு தான் இந்த இடம்ன்ட்டு இருந்திருக்கு. சிங்கம் குட்டி போட்டிருக்கா? இன்னும் மீட்டிங்கில் தான் இருக்கா? ஐ திங்க் இந்த டைம் குட்டி போட்டுருந்தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்காத கிரியேச்சர் பாம்பு மட்டும்தான். ஸோ அதை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம வந்து சிக்னல் சென்ட் பண்ணிவிடுவோங்க. ஓகே, இங்கே பாருங்க, இறங்கினோடனே ஒரு பாம்பு ஒன்று சுற்றிட்டுருக்கு. 14th லெவல் தான் கைஸ். முட்டை இருந்தால் டேமே பண்ணிடலாம் போலாத. ஓகே, முட்டை இருக்குது. எல்லா குட்டியும் இல்லை, டேம் ஆகிடு. என்ன டேமிங்கே காட்டலை, தட்ஸ் நாட் டேமிங் ரைட் நவ். முட்டையை கீழே அதெல்லாம் வேணாம், இப்போ எதுக்கு உட்காந்து இதெல்லாம் டேம் பண்ணிக்கினேன். அவ்வளோதான், குத்தி தீன் போயிட வேண்டியதான். மேலே போகிறதுக்கு வழி எங்கே இருக்கு? வா, எனக்கு ஒரு வெள்ளை பாம்பே பிடிச்சிருக்கிறோம். சுத்திட்டு தான் மேலே போகணுமா? இதுக்குள்ள சுத்தினாலே பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு பிடிச்சிடலாம் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பாம்பு பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓடியோ 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 அந்த ஒரு கிளாஸ் டூ. இதை விட்டு வெளியே மட்டும் வரக்கூடாது. இது அவ்வளோதாங்க, பாம்பத்திக்குள்ள போட்டேன். சூப்பர் படம் எடுத்து நிக்குது பாருங்க அங்க. அது நைஸ், அதால இப்போதைக்கு வெளியே போக முடியாது. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பாம்பை எங்கேயாச்சும் பிடிச்சி தூக்கிட்டு வரேன். இந்த செடியில் போயிட்டு எங்கே தர அது ஓடுது பாருங்க. இதுதான் அந்த புஸ்ஸு புஸ்ஸு. என்னடா டே படம் எடுக்கிற, இந்த வாங்கு பிஸ்டம். அவ்வளோதான், குத்திட்டேன். ஓடியா ஓடியா, இதுக்கப்புறம் எங்கேயுமே நீ தப்பிக்க முடியாது. ஓகே, இப்படி போகணுங்க. என்னங்க சிவன் என்னையா பிடிச்சி இழுக்கிறான்? தாங்கான பாம்பாக இருக்குமோ? உள்ள வாடா டே, உள்ள வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா டே, உள்ள வாடா. அவ்வளோதாங்க, உள்ள வந்துருச்சு. அவ்வளோதான், ரெண்டு பாம்பையும் உள்ள விட்டுன்னு வந்து விட்டுங்க. இது மேல், இது ஃபீமேல். ஓகே, மேல் ஃபீமேல தான் இட்னு வந்து விட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வைல்ட் ஆகிட்டு வந்து விட்டாச்சு. பரவாயில்ல, எதுவுமே அட்டாக் பண்ணல. இது எங்கேயோ ஓடிக்கிடி போயிடுச்சான்ண. இன்னொன்று எங்க கேஸ், ஆ தோருக்கா, செம்மையாக படம் எடுத்து நிற்கிறான் பாருங்களேன். ஆ பார்க்குறது மண்ணுலி பாம்பு மாதிரி தான் இருக்கிறான். ஓகே,
அவ்வளோதாங்க செல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து அந்த கேமல் மட்டும்தான் நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்குது கைஸ். இங்கே பாருங்க புலிக்குட்டி, புலிக்குட்டி வந்துருச்சு பாருங்க. ஓ புலிக்குட்டி செத்து போயிருப்பாடா இந்நேரம் நீ ஃபுட் இல்லாமல். ஓகே இந்த புலிக்குட்டியை நம்ம கண்ணில் எடுத்துகிட்டு எப்படி இருக்கு பாருங்களா. நீங்கள் உள்ளே சுற்றின கடை இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்கா இங்கே பாருங்க கைஸ். நோ எனேபிள் ஒன்றரை என்ன ஃபாலோ பண்ணாதடா நீனு. ஸ்னோவலும் போட்டு முட்டை போட்டு அது பெருசாக ஆயிடுச்சு கைஸ். அடல்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே இது எதுவும் ஒன்றும் இது பண்ணல கைஸ். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேண்டரிங்கில் போட்டால் நம்ம ஹேட்ச் பண்ணவே தேவையில்ல, அதுவே ஹேட்ச் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாச்சும் நார்மல் கேம் விளையாடும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே போயிருக்க சிங்கக்குட்டி புலிக்குட்டி பார்த்தா இப்போ சிங்கக்குட்டி. ஒட்டு வேற மாதிரி நம்ம ஜூவில் ஒரு சிங்கக்குட்டி வேற இருக்கு. ஓகே புலிக்குட்டி பூனைக்குட்டின்னு எல்லா குட்டியும் நம்ம இதில் வர ஆரம்பிச்சிடுச்சு. யானை மட்டும் தான் இதுவரை நான் குட்டி போடல பார்க்கல. இந்த முயல் ஒன்றே ஒன்று இருந்துட்டு போயிட்டோங்க சுட்டுறலாம் பார்த்துக்கலாம். யானை குட்டி மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி யானை முது 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 நடந்துட்டுருக்கு. சரி ஓகே யானை குட்டி இருந்தால் பா வேணாம் விடுங்க. ஓகே சிங்கப்பூருக்கு மாடு கூட குட்டி போட்டிருக்கு. மாட்டு கண்ணு குட்டி இங்கே பாருங்க கண்ணு குட்டி அழகாக இருக்குல்ல கண்ணுக்குட்டி. இல்லை லெப்பாடு கூட பாருங்க ஷேடோ கட்டாது. ஓகே ஷேடோ கட்டு லெப்பாடும் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு. நைபிள் ஒன்றரை ஓகே ஓகே. ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேமலுக்கு இப்படியே விட்டுடலாமா. ஓகே ரெண்டு கேமல் பூஸ்டாக அது மேலோ ஃபீமேலோ அதை கன்வெர்ட் பண்ணிடலாம் விடுங்க. ஆப்ரேஷன் பண்ணி அதை மாற்றி விட்டுறேன். ஓகே ஸோ இப்போ நம்மளோட கேமரா பார்த்தீங்கன்னா மேல் இது ஃபீமேலாக மாற்றிட்டேன் அவ்வளோதான் போதும் விடுங்க. ஆனால் இதுவே டைம் ரொம்ப இழுத்துக்கின்னு போயினே இருக்குது. ஸோ இந்த மோடு ப்ளே பண்ணோம் அதுக்கு ஒரு சும்மா சாதாரணமாக ப்ளே பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த மோடுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மோடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க கைஸ் கிரியேச்சர் ஓகேங்களா. ஸோ வேறு எந்த கிரியேச்சரும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவன்லாம் இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரேவன்லாம் பக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து எதுவுமே வரல ஓகேங்களா. அதுக்கப்புறம் தவக்கில் இருக்கும் ஓகேங்களா. சவக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு வரத்தான் அந்த அளவுக்கு நல்லா இருக்கா மாதிரி தெரியல ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவே எனப் தான் கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளை வந்து ப்ரெசண்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஓகே எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட்ல நம்ம ஜூ எப்படி இருக்கு பாருங்க. சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குதா. ஸோ அங்கங்கே ஏதோ மின்மினி பூச்சி மாதிரி ஓடுறது. ஸோ இந்த ராட்டனம் அப்புறமேட்டு இந்த கேனன் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. எப்படி கைஸ் சூப்பராக இருக்கா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னல் கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சீரீஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு ஸ்டோரி எலமெண்ட் போட்டு இந்த சீரீஸ் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸ்டோரியில் பெருசாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணனாலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமிங் வீடியோஸ் தான் பிடிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வெறும் ஸ்டோரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒன்றுக்கும் ப்ரோஜன் இல்லாமல் மாரி ஓடிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டோரியை கொஞ்சம் லைட்டாக பேக்ரவுண்டில் போட்டுட்டு டீமிங்கை கொஞ்சம் நிறையவே காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் மாதிரி பண்ணுவோம் தான் எனக்கு பிளானிங்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேத்வே எல்லாம் போகணுன்ட்டு நான் நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடம் வந்து அப்படியே ரொம்ப செருவலாக இருக்கா. ஸோ அதனால் என்னால் பேத்வேலாம் அவ்வளோவா போட முடியல. ஓரளவுக்கு சிம்பிளாக ஒரு கான்செப்டில் ஒரு ஜூம் மாதிரி அப்படின்னு வந்து செட் பண்ணிவிட்டேங்க. ஓகேங்களா? சரி ஓகே கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சீரீஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுமாரிலாம் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து அதுமாரி பண்ணால் வந்து போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் சின்னதாக அதனால வந்து பார்த்தீங்கன்னா சடனாக முடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இந்த மாதிரி குட்டி குட்டி சீரீஸோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.